என்னோடய பெயர் கலையானம். நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தோம்னா ஒடுக்குத்தூர், வேலூர் மாவட்டம் ஒடுக்குத்தூர் இருக்கும். நம்ம இங்கிருந்து வெள்ளண்டப்பம் மலைக்கு போக போகிறோம். இந்த ஊருக்கு வந்து பார்த்தோம்னா ஆந்திரா, கர்நாடகா, அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ப்ளீஸ் ஃபாலோ மீ. ஸோ இந்த ஆட்டோவில் போகிறது வந்து 100 ரூபீஸ் ஒரு ஆளுக்கு. நம்ம டூ வீலரில் போகலாம், டூ வீலர் ஒரு 1.5 ஆகுமா, ப்ளஸ் சேஃபாக போகணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போக போகிறேன். ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க, அந்த வே என்னுடைய ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்காங்க. எல்லோரும் வந்த அப்புறம் தான் கேதர் பண்ணி நாங்கள் போக போகிறோம். நைட் ஃபயர் கேம்ப்பும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபன்னான வீடியோஸ், உங்களுக்காக நான் வீடியோ ஷோ பண்ணி காட்ட போகிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரிப்பாக இருக்கும். பாருங்கள், இது ஆட்டோலாம் இருக்குது. ஆட்டோவில் வந்து ₹100 சார்ஜ் பண்ணுறாங்களா? இது 1.5 ஹவர் ட்ராவல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ட்ரைவல் ட்ராவலில் வெயிட் பண்ணுவோம், என் ஃப்ரெண்டெல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் போகலாம். நேரம் இப்போ சரியாக 8 மணி ஆகுது. நம்ம இங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம்னா 8 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பைக்கில் போக போகிறோம். பைக்கில் போனால் 2 மணி நேரத்தில் மேலே போய் சேரலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ கிளம்ப போகிறோம். இங்கேருந்து ஆட்டோவிலையும் போகிறாங்க, ஆனால் ஆட்டோவில் மழை மேலே வழியும் போகிறதில்ல. பாதி வழியும் குறைந்த ஆட்டோ வரும், அதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் போகணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முடியல, நான் இப்போ நடந்து வந்துட்டுருக்கேன். இங்கே ஃபுல் இருட்டாக இருக்குது. ஸோ பைக்கில் கொஞ்சம் தூரம் தான் வர முடிஞ்சுது, அதுக்கப்புறம் வர முடியல. ஸோ இருட்டில் அப்படியே போயிட்டுருக்காங்க, நானும் போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்தோம், எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டோம், பிரிஞ்சு கிடக்குறோம். போய் பார்ப்போம். ஏ பண்ணாமா பா, ஒரு வழியாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இந்த இருட்டில் காட்டில் தொலைச்சி மாதிரி ஆயிடுச்சு. எதுங்க பாருங்க, ஐ அம் சோ மச்சான் விஜய், ஹாய் மச்சான் மேடி வெங்கடேஷ், தமிழ் எங்கள் ஆர்மி மேன் வந்திருக்காரு, முகிலன் வந்திருக்காங்க. போப்பா வண்டி வரல. ஹலோ விவர்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி வெள்ளண்டப்பம் மலை வந்துடுவோம். சீரியஸாக சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்ததே இல்லை. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படிலாம் இருக்கும்ன்ட்டு. அதுவும் இந்த இது வந்து ஆஃப் ரோட் தான், இந்த ரோட்டில் டிரைவிங் பண்ணுறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. அதை விட மக்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க நடந்தே வராங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே கவர் ஆகும். இது சீரியஸாக சொல்கிறேன், அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், மறக்க முடியாது என்னால். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த சில்னஸ் சில்னஸ் செம்மையாக இருக்குங்க. வர 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 மேலே மலை ஏற ஏற நம்ம உடம்பே சிலுத்து போகுதுன்னா வச்சுங்களேன், அவ்வளோ சில்லுன்னு ஆகுது. லைக் இங்கே பக்கத்தில் ஏலகிரி இருக்கிறதுனால ரொம்ப கூலிங் ஆகுது இந்த பிளேஸ். இப்போ நைட்டில் இப்போது இந்த வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதை வந்து சத்தியமாக இன்னொரு வாட்டி இந்த இடத்துக்கு வந்தோன்னா அத்தனை மரலான்னு தான் தோணுமே, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னு வச்சுங்களேன், இது வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டில் ஒடுக்குத்தூர்ன்ற பிளேஸ் பக்கத்தில் இருக்குது. இதை வந்து சத்தியமாக சொல்கிறேன், வெளியில் இருக்கணும்னு யாருக்குமே தெரியதில்லை, எனக்கு கூட இது வரைக்கும் தெரிஞ்சதில்லை. ஃப்ரெண்டு மூலமாக வந்தேன், கல்யாணம் கூப்பிட்டாருன்னு. ஆனால் வந்து சத்தியமாக சொல்கிறேன், சூப்பரான பிளேஸு காய்ஸ், கண்டிப்பாக ராக் பண்ணலாம் இங்கே வந்தீங்கன்னா. சச் எ பியூட்டிஃபுல் பிளேஸ். என்னென்னா வந்து ஓகே மலைனா எப்படி இருக்கும், ஸோ கேஷுவலாக வந்து நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம் அப்படின்னு நினச்சி ஒரு ஐடியாவில் வந்தேன். பட் நாங்கள் வந்தது எல்லாமே வந்து நைட் டைம். நைட் டைம் என்னங்க ஒரு என்ன ஒரு பிரச்சனைனா, நாங்கள் ஃபேஸ் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு. இந்த ஆஃப் ரோட்டில் பைக் டிரைவ் பண்ணுறது அமேசிங், எப்படி இருக்குன்னு லைக் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப், இதெல்லாமே ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப். பெருமாள் கோயில், அந்த கோயிலில் விசேஷம் என்னென்னா, இந்த 3வது சனிக்கிழமை புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை காலையில் பூஜை பண்ணிட்டு போவோம் நாங்கள். ஓகே
பூஜை பண்ணிட்டு பூ அந்த பூ போடுவாங்க அந்த கல் மேலே சாமி மேலே பூ போடுவாங்க ஏதோ ஒன்று மனசில் நினச்சிட்டு அந்த பூ போட்டாங்கன்னா அந்த பூ போயிட்டு அது கரெக்டாக அந்த கல் மேலே நிற்கும் ஓ அப்படின்னா அந்த நம்ம என்ன கோரிக்கை வச்சோமோ அதை நான் நிறைவேறும் அப்படின்னு ஒரு இது ஒரு அபிப்பிராயம் அந்த பூ இருந்துச்சுன்னா அது ஆகாது ஆகாது அந்த இது அந்த கோரிக்கை வந்து நிறைவேறாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கைஸ் நீங்கள் வந்து டாப்புக்கு போய் அடையிறதுக்கு வந்து நீங்கள் மொத்தம் 7 மலை கிராஸ் பண்ணணும் மொத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் ஆகும் அதுவும் இல்லாமல் நீங்கள் 4வது மலை இல்லை 5வது மலைக்கு போகும்போது ரெஸ்ட் ஏரியான்னு இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக வரவங்களாம் கேம்ப் ஃபயர் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும் நீங்கள் கேம்ப் ஃபயர் போட்டு உக்காந்துங்கன்னா அதை விட அருமையான விஷயம் வேறு எதுவுமே இருக்காது கைஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம் ஸோ நீங்கள் வரும்போது கண்டிப்பாக ஷோட்டர் ஜர்கின் இந்த மாதிரி சேஃப்டியான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படி மிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களால் குளிர் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது செம்மையாக நடுக்கும் நடுங்கும் ஏன்னா நான் அந்த அனுபவிச்சிருக்கேன் நேரம் இப்போ சரியாக 12 மணி ஆகுதுங்க பூஜை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற பாறை தாங்க வெள்ளாண்டப்ப சுவாமி இவரை தாங்க எல்லோரும் வழிபடுறாங்க நீங்கள் செலுத்துகிற இந்த மாலை அந்த சுவாமி மேலே நின்றுச்சுன்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுன்றது ஐதீகம் பக்தர்கள் வேண்டுதலுக்காக முடிக்காணிக்கையும் செய்கிறாங்க சதை
ஒரு ஒரே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த வேன் இந்த டிராக்டர் பிளஸ் ஒரு கார் வந்துருது ஸோ இதெல்லாம் எப்படி மேலே கொண்டு வந்தாங்கன்றதே தெரியல டிரைவரோட டேலண்ட் திரும்ப தான் இது காரணம்னு நினைப்பேன் ஸோ கைஸ் நைட்டு ஃபுல்லாக ஈட்டானதுனால எங்களால் இது சுற்றி இருக்கிற வியூவை கேப்சர் பண்ண முடியல ரிட்டர்ன் போகும்போது டே லைட் வந்துருந்துச்சு ஸோ அதனால தான் உங்களுக்காக இந்த வீடியோ நாங்கள் எடுத்திருக்கோம் வெள்ளாண்டப்ப சாமிக்கு படைச்ச பொரியை தான் இங்கே இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு இவங்க கொடுத்துட்டு போவாங்க இது ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருக்காங்களா பார்த்துக்கோங்களேன் இங்கே வர எல்லாருக்குமே சாப்பாடு தராங்க ரொம்பவே நல்லா இருந்தது நீங்களும் வந்து வயிறார சாப்பிடலாங்க நிறைய இருக்கா வேலூர் மாவட்டத்தில் அதிகமாக மலைவாழ் மக்களை வாழக்கூடிய கிராமங்களில் இதுவும் ஒன்று அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோ கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்காக நான் பண்ணுறேன்